வணக்கம். தமிழ் பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து எனக்கு எந்த கம்பெனி இல்லை, ஆனால் எனக்கு வந்து ஏற்றுமதி செய்யணும்னு மட்டும் ஆசை இருக்குது. என்னால் கம்பெனி வச்சு ரன் பண்ண முடியாது. எனக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, இல்லை எனக்கு பார்ட் டைம், நான் ஒரு இடத்துல வேலை செய்கிற ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் வேணும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஏற்றுமதி பண்ணணும். என்னால் மேரேஜ் விஷயம்லாம் எதுவும் பண்ண முடியாது, பார்ட் டைமாக எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பொருட்களில் வந்து ஏற்றுமதி, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். எப்படி ஆர்டர் பிடிக்குது அதெல்லாம் நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இருக்க பிளேஸுக்கும் நம்ம என்ன சூட்டபிள் ப்ராடக்ட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சாரி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு, நான் ஒவ்வொரு ஊர் பேரும் என்னென்ன பொருட்களில் வந்து அந்த ஊர்லேருந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு, இந்த செட்டியார்பட்டி, தளவாய்புரம் அந்த மாதிரி இடத்துல வந்து கைத்தறி, விசைத்தறி அந்த துணிகள்லாம் வந்து ஃபேமஸ். அந்த ஊர்லேருந்து வந்து அந்த பொருட்கள் தான் வந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. சாத்தூரில் வந்து தீப்பெட்டிகள் அதெல்லாம் செய்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம பால்கோவா தான் ஃபேமஸ்னு நினச்சிருக்கோம், ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நூல், வெங்காயம், இந்த உரம், உரக்கலவை அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. விருதுநகரில் இருந்து வந்து ஏலக்காய், மிளகாய், கொத்தமல்லியோட விதை அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. திருச்சியில் இருந்து வந்து ஆர்டிஃபிஷியல் டைமண்ட், செயற்கை வைரங்கள், நகைகள் இதெல்லாம் வந்து திருச்சியிலேருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து சென்னையிலேருந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸு, கிரானைட்டு, லெதர் ப்ராடக்ட்ஸ், அதாவது பெல்ட்டு, ஷூ அந்த மாதிரி தோல் வகைகள், ட்ரெஸ்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸு, மிஷினரி, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு, அப்புறம் வந்து அந்த மாதிரி பொருட்கள், அப்புறம் நான் வெஜிடேரியன்ஸ் லைக் ஃபிஷ், மீன், நண்டு அந்த மாதிரி பொருட்கள், அப்புறம் வந்து மெடிக்கல் மெடிசன் அந்த மாதிரி பொருட்கள். அடுத்து வேலூரில் பார்த்தோம்னா அங்கேயும் வந்து இந்த லெதர் பொருட்கள், பட்டு சேலை, கிரானைட்டு அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. தூத்துக்குடினா மீன் அனுப்புவாங்க, உப்பு அனுப்புவாங்க, மெஷினரி ஸ்பேர் பார்ட்ஸும் அனுப்புகிறாங்க. ஆரணியில் வந்து பட்டு சேலை, நெல், கைலி, லுங்கி இல்லை கைலி அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது அனுப்புவாங்க. திருநெல்வேலியில் வந்து நம்ம அல்வா இருந்தால் அப்படி சொல்லுவோம், ஆனால் வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப 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 கம்மி. திருநெல்வேலியிலேருந்து பனை பொருட்கள், பனையில் செய்கிற பொருட்கள், தீப்பெட்டி, விளையாட்டு சாமான், பொம்மை, கைவினை பொருட்கள், நிலக்கல் அந்த மாதிரி செய்கிறாங்க. தஞ்சாவூரில் வந்து தலையாட்டி பொம்மை எல்லாம் தெரியும், அந்த மாதிரி கைவினை பொருட்கள், காட்டன் சேலை, அதுலேயும் ஆர்டிஃபிஷியல் டைமண்ட், செயற்கை வைரங்கள், டைமண்ட், சாரி நகைகள், ஜுவல்லரிஸ் நகைகள் அதெல்லாம் சென்ட் பண்ணுறாங்க. காரைக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா எவர் செல்வ பாத்திரம், செட்டிநாடு கலைப்பொருட்கள் அந்த மாதிரிலாம் சென்ட் பண்ணுறாங்க. ஆத்தூர்லேருந்து ஜவ்வரிசி, சேமியா பொருள் அந்த மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. சேலம்ல இருந்து வந்து இந்த காட்டன் துணி, மாம்பழம், கோழி, டெக்ஸ்டைல்ஸ், மரவளக்கிழங்கு அந்த மாதிரி. இந்த கோழியில் வந்து நிறைய லாபம் ஈட்டுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இங்கேருந்து நீங்கள் நம்ம நாட்டில் வந்து கோழி கறிக்கடை அந்த மாதிரி இருக்குது, வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா கறிக்கடை இருக்காது. கறியை தோலை உரிச்சு நம்ம எப்படி காலம் வந்து ஒரு இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் பேக் பண்ணி தராங்க, அந்த மாதிரி வந்து சிக்கன்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க கெட்டு போகாத மாதிரி. அந்த மாதிரி பேக் பண்ணி வைக்கிறது தான் வந்து அவங்க வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிடும்போது இங்கேருந்து அனுப்புகிற கோழி ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படி பத்திரமா வச்சு அவங்க பேக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கோழிகளை வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. திண்டுக்கல்னால் தெரியும், பூட்டு, அப்புறம் வந்து அந்த தோல் பொருட்கள், இரும்பு பாக்ஸஸ் அந்த பீரோ கட்டில் அந்த மாதிரி, சாரி கட்டிலுங்க பீரோ அந்த லாக்கர், சேஃப்டி லாக்கர், மெட்டல் லாக்கரு, லாக்கரு அந்த மாதிரி, அப்புறம் சாப்பாடு பொருட்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. சின்னமனூர்லேருந்து சேலைகள் அதிகமாக வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. நாமக்கல், ஆட்டையாம்பட்டி அந்த இடத்துலலாம் வந்து இந்த முட்டை, கோழி, நம்ம கைத்தறி பொருட்கள் அந்த மாதிரி யூஸ் வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பாப்பாரம்பட்டியில் வந்து விசைத்தறி துணிகள் அந்த மாதிரி, குமாரப்பாளையம் வந்து டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் தெரியும், நீலகிரியில் இருந்தால் ஊட்டி, நீலகிரி அந்த மாதிரி ஏரியாவில் வந்து டீத்தூள், காப்பித்தூள், காப்பித்தூளோட டீத்தூள் வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. சுத்தமான டீத்தூள் வேணும்னு நம்ம அங்கே போகலாம். அந்த டீத்தூளில் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளேவர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரே தூள் தான், அது கூட வந்து லெமன் ஃப்ளேவரு, கொஞ்சம் கிராமு, இஞ்சி அதெல்லாம் சேர்த்தா வந்து மசாலா ஃப்ளேவரு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டெக்னாலஜி மாதிரி யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி அதை ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மதுரை பார்த்திங்கன்னா துணி, நூல் அந்த மாதிரி பண்ணுறாங்க. தருமபுரியில் வந்து கிரானைட்டு, மாம்பழம் கூழ்,
ஜவ்வரிசி அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து தர்மபுரியில் ஏற்றுமதி பண்ணுறாங்க. திருப்பூர்னா அவங்க எல்லாம் தெரியும், டெக்ஸ்டைல்ஸ், துணி, டிஷர்ட்டு, பனியனு, உள்ளாடைகள் அந்த மாதிரி துணிகளை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்னா வந்து முதல்ல காட்டன், முதல்ல வந்து கோயம்புத்தூரில் வந்து நிறையா காட்டன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்துச்சு, காட்டன் பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணாங்க. இப்போது கம்பெனிஸ், காட்டன் கம்பெனிஸ் சித்ரா, சவுத் இந்தியா டெக்ஸ்டைல்ஸ் அசோசியேஷனும் அசோசியேஷனே வச்சு கோயம்புத்தூர் வந்து காட்டன் பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்தளவுக்கு காட்டன் பிஸ்னஸ் இல்லை, பண்ணுறவங்க ஒரு சிலர் காட்டனும் பண்ணுறாங்க. நான் வந்து இது நான் எந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வாங்கி அனுப்புறது அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரையும் என்னென்ன சென்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிகிட்ருக்கோம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கைத்தறி துணி, மரம், அரிசி, காபி, மிஷினரி, ஸ்பேர் பார்ட்ஸு, காட்டன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கடலூர்லேருந்து கெமிக்கல்ஸு, பேப்பரு, நிலக்கடலை, மீன் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. விருத்தாசலம் வந்து நிலக்கடலை அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. குறிஞ்சிப்பாடியில் வந்து கைத்தறி துணிகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நெல்லிக்குப்பம் வந்து மிட்டாயி, சர்க்கரை, சீனி அந்த மாதிரி அதிகமாக பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க. பண்ருட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. தர்மபுரி, தேனி, கனிக்கோட்டை அதெல்லாம் பார்த்திங்கன்னா புளி, பட்டு அந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஓசூர்னால் எல்லாருக்கும் தெரியும், மிஷினரிஸ் கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது, மிஷினரி பாண்ட்ஸு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புளி, காட்டன் ஃப்ளவர்ஸு, பூ, பழம் அந்த மாதிரி பொருட்களும் ஓசூர்லேருந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. அரூரில் வந்து காட்டன் துணிகளை வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. கிருஷ்ணகிரியில் மாம்பழம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஈரோட்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கைத்தறி துணி, பால் பொருட்கள்லாம் இந்த பால்கோவா, வெண்ணெய், நெய் அந்த மாதிரி பொருட்களை வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. காட்டன், அரிசி, மசாலா சாமான்கள், மஞ்சள் அந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணுறாங்க. காஞ்சிபுரத்தில் வந்து பட்டுச்சீரை அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. கன்னியாகுமரியில் மீன் பொருட்கள் வந்து நண்டு அந்த மாதிரி கடலில் பிடிக்கிற இறா அந்த மாதிரி கடலில் பிடிக்கிற பொருட்கள்லாம் வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணிட்டுருக்காங்க. குளித்துறையில் வந்து தேன், பனைப்பொருட்கள், ரப்பர் அந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த தேனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து தேனில் வந்து அதிகமாக லாபம் ஈட்டலாம். அது எப்படிங்கிற வீடியோ அடுத்தடுத்து பார்க்கும்போது எப்படி வீட்டிலேருந்தே தேன் வந்து செஞ்சு ஏற்றுமதி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா டெர்ரி டவர்ஸ் டவர் சாரி டவர் டபல் 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 வந்து வேஷ்டி, டெம்பிள், ஜுவல்லரிஸு, மூலிகைகள் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நாகர்கோவில் ஏற்றுமதி பண்ணுறாங்க. கரூரில் பார்த்திங்கன்னா வந்து கைத்தறி பொருட்கள், விசைத்தறி துணிகள், மஞ்சள், ஹோம் டெக்ஸ்டைல்ஸு, கிரானைட் அந்த மாதிரி பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. போடிநாயக்கனூர், கம்போ அந்த மாதிரி பொருட்களை வந்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ஏலக்காய் அந்த வாசனை திரவியங்கள், வாசனை சாமான்கள் அந்த மாதிரி பொருட்களை அதிகமாக ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனையூர், பள்ளப்பட்டி அந்த மாதிரி ஏரியாவில் தீப்பெட்டி தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. விஸ்வநாதம், சிவகாசி அந்த மாதிரி பொருட்கள் நமக்கு எல்லாத்தையும் வெடி 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 மருந்து தொழிற்சாலை அதிகமாக இருக்குது. வெடி பொருட்கள், தீப்பெட்டி, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸில் இருந்து அதிகமாக ஃபாரின் ஆர்டர்ஸ் எடுத்து நோட் புக்ஸ்லாம் வந்து ப்ரிண்ட் பண்ணி அனுப்புறது அந்த மாதிரி பொருட்களும் அங்கே இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. அருப்புக்கோட்டையில் பார்த்திங்கன்னா கைத்தறி துணி அந்த மாதிரி பொருட்கள், சந்திரம்பட்டி, ராஜபாளையம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்ம கட்டு போடுறதுக்கு வந்து நம்ம பேண்டேஜ் வாங்குவோம். அந்த பேண்டேஜுக்கான கிளாத்து, காட்டன் யான், அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த நம்ம கட்டு போடுறது அந்த சர்ஜிக்கல் காட்டனு, கைத்தறி பொருட்கள், விசைத்தறி துணிகள் அந்த மாதிரி வந்து பொருட்களையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து வேறு என்னென்னா, நான் வந்து இந்த ஊரை சார்ந்தவன் தான், ஆனால் வந்து இந்த எந்தெந்த பொருட்களில் வந்து வேறு பொருட்களை உற்பத்தி பண்ணோம்னா நீங்கள் என்ன அனுப்பலாம், மாம்பழம், வாழைப்பழம், அன்னாச்சிப்பழம், வெங்காயம், பீடி, எள்ளு, புண்ணாக்கு, இன்ஃபேக்ட் நம்ம யூஸ் பண்ணுற தலை முடி, லெதர் பேகு, காட்டனு, சணல் பையே, டேபிள், பிஸ்கெட்டு, சுடிதாரு, சேலை, வாழை இலை, சீனி, உப்பு, மீன், நெல், இட்லி, பால் பொருள், பிஸ்கெட்டு, விளக்கெண்ணெய், காகிதம், அச்சு, ப்ரெஸ்ஸிங் ப்ரெஸ் யூஸ் பண்ணுற பொருட்கள், செங்கல், கிரானைட்டு, சிமெண்ட்டு, நகைகள், வாட்சு, துளசி, இன்ஃபேக்ட் விளக்கமாக இருக்கும்போது நம்மளுக்கு பேரிச்சம்பழம், எண்ணெய், பருப்பு, முந்திரி, பூ, நிறைய பொருள் இருக்குங்க. சீசனல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. தயிர், வெண்ணெய், பால், நெய், நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுற பொருட்கள், ஃபேஷியல், ஹெர்பல் ஃபேஷியல் க்ரீம்ஸு, காப்பி தூள், பூஜையில் யூஸ் பண்ணுற சாமான்கள், வேப்பெண்ணெய், இன்ஃபேக்ட் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்ம வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அது வெத்தலை கூட அனுப்பலாம், வெத்தலை, பாக்கு, நம்ம சாப்பிட்ற நம்ம வீட்டில் டெய்லி நம்ம சாப்பிட்ற சிப்ஸு, ஊறுகாய், முறுக்கு, வீட்டில் முறுக்கு சுட்டு கூட அனுப்பலாம்.
அது சின்ன விஷயமா தெரியும், ஆனால் அதில் வந்து அதிகமான பொருள் ஈட்டுறாங்க, லாபம் ஈட்டுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அந்த சங்கு, பாசி, பஞ்சு, நூல், கோல்டு, இந்த துண்டு, இந்த ஸ்ட்ராபெரி பழம், சிடி கவரு, டேப்ஸ், அடிசிவ் டேப் பேப்பரு, குழந்தைகளுக்கான புக்கு, நோட்டு, பொம்மை, குழந்தைகளுக்கான விளையாட்டு சாமான், இந்த மாதிரி பொருட்கள் நிறைய பொருட்கள் இருக்குது. சும்மா அங்கே அசால்ட்டாக சின்ன பொருள் இது என்னது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த சின்ன சின்ன பொருட்கள் இன்னும் அதிகமாக லாபம் ஈட்ட முடியும். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமான லாபங்களை ஈஸியாக ஈட்ட முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.